வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சசிஜா ஜீசன். இன்றைக்கி வந்து போண்டாவோட வந்திருக்கிறேன். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வந்து ஈஸியாக நாங்கள் நினைச்சோன்னா 10 நிமிஷத்தில் செய்து சாப்பிடலாம். எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இது வந்து 300 கிராம் மா எடுத்துருக்குறேன், பச்சை மா. 200 கிராம் தயிர் எடுத்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் மிளகு சீரகம், தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி, 5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். வெட்டது வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அப்பர் சோடா எடுத்துருக்கிறேன். இனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்கள் முதல் இந்த மாவை ரெடி பண்ணுவோம். இது வந்து பச்சை மாவிக்காத கோதுமை மா. அதுக்குள்ளே வந்து நாங்கள் தயிரையும் போட்டு வெட்டது வந்து வெட்டி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய், இஞ்சி, இது வந்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மெட்டது வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகம், தேவையான உப்பு, மெட்டது அப்பர் சோடா 1/2 டீஸ்பூன். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா நாங்கள் இதை குழைச்செடுக்க வேணும். தண்ணி ஒன்றுமே விடக்கூடாது. நீங்கள் அந்த தயிர்லேயே குழைச்செடுக்கணும். எப்படி என்று பாருங்கள். இது நாங்கள் கையால் குழைச்செடுத்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த நல்லா குழைச்செடுக்கணும். உங்களுக்கு வந்து தயிர் காணாதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தயிரை போட்டு நீங்கள் இந்த பதத்துக்கு குழைச்செடுங்கோ. ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே குழைச்செடுத்துட்டேன். இதை நான் வந்து 1/2 மணித்தியாலம் வச்சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணித்தியாலம் ஆகிட்டது. இதை நான் பொறிச்சு எடுக்க போகிறேன். எப்படி என்ன காட்டுறேன். இது வந்து மீடியமாக ஆயில் வந்து கொதிச்சா பிறகு இதை போட்டு எடுக்கிறேன். பாருங்கள் குட்டி குட்டியால் போட்டால் நல்ல உள்ளுக்கும் பேகும் நல்ல வடிவாயும் வரும். இது பெருசாக போடாமல் சின்னனாக போட்டால் நல்லது. இது வந்து நல்ல ஈஸியாக செய்யலாம். நாங்கள் நினைச்சோடனே உடனே செய்து சாப்பிடலாம். பார்த்தீங்களா, நல்ல வடிவாக போட்டோடனே மேலே வருது. நல்ல மீடியம் ஹீட்டில் நல்லா கருகினா வந்து உள்ளுக்கு வேகாது. அதால் நாங்கள் மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு இதை பொறிச்செடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஹோட் கலராக வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் வரைக்கும் நாங்கள் இதை வழியில் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெகிட்டுது. இப்போ நாங்கள் இதை வழியில் எடுப்போம். உள்ளுக்கெல்லாம் நான் பார்த்தேன் நல்லா வெகிட்டுது. இந்த சைஸில் நாங்கள் இந்த டைமில் எடுக்கலாம். இந்த போண்டா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போட்டது மிளகு சீரகம் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான இது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சத்தையும் நான் இதே மாதிரி பொறிச்செடுக்கிறேன். இதுதான் 300 கிராம் பச்சை மாவுக்கு வந்து 200 கிராம் தயிர் போட்டுதான். உங்களுக்கு வந்து குழைக்க தயிர் வர இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிரும் போட்டு குழைக்கலாம். ஆனால் தண்ணி விடாமல் இப்படி குழைச்சி இந்த பதத்துக்கு எடுத்து சுட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகும், நல்லாவும் வரும். உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் வரும். இந்த போண்டாவுக்கு நான் வந்து பச்சை மிளகாயில் பாருங்கள் சட்னி செஞ்சுருக்கிறேன். இதனோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். பச்சை மிளகாய் சட்னியும் போண்டாவும் நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இரண்டும் சேர்த்து சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க. நான் இதை எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது வகி இருக்கேன் நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. நல்ல சாஃப்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது. இதை வந்து சட்னியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஈஸியாகவுமே செய்யலாம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தேவையில்லை. நீங்கள் வைக்கிற டைம் மட்டும்தான். மட்டும்படி உடனே செய்து சாப்பிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.